அனைவருக்கும் வணக்கம் முகலாயர்களின் ஆட்சி இந்தியாவில் நன்றாக வேர்விட்டு செழித்த காலத்தில் இந்தியாவில் பசுவதை தடை செய்யப்பட்டிருந்தது அப்போது பசுவதை செய்யவும் பசு மாமிசம் உண்ணவும் எவரும் காபூலின் வழியாக இந்தியாவின் மீது படையெடுத்து முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பாபரின் முகலாய ஆட்சியில் கூட பசுவதை தடை சட்டம் அமலில் இருந்தது முகலாய மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர்களான ஹுமாயின் அக்பர் ஷாஜகான் ஜஹாங்கீர் அவுரங்கசீப் மற்றும் அகமது ஆகியோரின் கீழ் இந்தியா இருந்தபோதும் பசுவதை தடை சட்டம் அமலில் இருந்தது திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலி ஆகியோர் மைசூரை ஆண்டபோது பசுவதை மற்றும் பசு மாமிசம் உண்பது தடை செய்யப்பட்டிருந்தது இந்த குற்றம் புரிபவர்களின் கரங்கள் வெட்டப்பட்டன இன்று இந்தியா முழுவதும் முப்பத்தி ஆறாயிரம் பசுவதை கூடங்கள் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன அப்படியானால் எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது பண்டைய இந்தியாவில் பசுக்கள் புனிதமான உயிராக போற்றப்பட்டது அனைத்து தெய்வங்களும் தேவ தேவதைகளும் பசுவில் அடங்கி இருப்பதாக இந்துக்கள் கருதினார்கள் மேலும் பசுக்களை இந்திய விவசாயம் மற்றும் இந்திய குடும்பங்களின் ஜீவாதாரமாக இருந்தது பசுவின் பால் மிக மிக பரவலான பயன்பாடு உடையதாக இருந்தது பசுக்கள் இல்லாவிடில் இந்திய விவசாயம் அப்பொழுது சிறப்பு மிகுந்த ஒன்றாக இருந்திருக்காது அதனாலேயே இந்தியர்கள் இயற்கையை வணங்கினர் பசுக்களை தெய்வமாக போற்றினர் மனிதர்கள் வாழ்ந்த வீடுகளை காட்டிலும் பசுக்கள் வசிப்பிடம் மிகப்பெரியதாக இருந்தது கோசாலை என பெயர் கொண்ட பசு அவற்றின் உரிமையாளர்கள் தினமும் சுத்தம் செய்ததுடன் மட்டுமின்றி அவைகளுக்கு உணவளித்து அவற்றின் நலனை பாதுகாத்தார்கள் அத்தனை விதமான விழாக்களிலும் சுப நிகழ்வுகளிலும் பசுக்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டது புதுமறை புகு விழாக்களில் நிகழ்த்தப்படும் சடங்குகளில் இல்லம் செழிக்கவும் தானியம் நிறையவும் பால் தயிர் வெண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் பெருகவும் பசுவுக்கு பூஜைகளில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது பண்டைய இந்திய விவசாயத்தில் விளைபொருட்கள் பொருட்கள் இயற்கை முறையில் பயிர் செய்யப்பட்டன அவை ஆரோக்கியம் மிகுந்ததாகவும் இருந்தது செயற்கை உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களை கொல்லிகளும் பயன்படுத்தாமல் விவசாயம் நிகழ்த்தப்பட்டது இந்திய துறையில் முழுக்க பசுவின் சாணத்தை சிறந்த உரமாகவும் பசுவின் சிறுநீரை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தினர் இதன் காரணமாக இந்தியா விவசாயம் அந்நாட்களில் நன்கு விருத்தி அடைந்தது விவசாயிகள் மகிழ்வுடன் இருந்தனர் பருவத்திற்கு உரிய பயிர் வளர்ச்சி காணப்பட்டது அறுவடையிலும் அதிக மகசூல் வந்தது இதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலையும் சொற்ப அளவிலேயே காணப்பட்டது உபரி விளை ஏற்றுமதி செய்யப்பட்டது தானிய களஞ்சியங்கள் நிரம்பி காணப்பட்டதுடன் இந்தியாவில் மிக முக்கிய உணவுப் பொருட்களான பால் வெண்ணெய் நெய் தயிர் போன்றவை தடையின்றி கிடைத்து வந்தது பால் உற்பத்தியாளர்களிடமும் ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தன இந்த பசுக்கள் இந்திய பொருளாதாரத்தை வளமுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்திருந்தது நேபாள நாட்டில் பசுவதை சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலும் கூட இந்திய அரசியல் சாசன நாற்பத்தி எட்டு கால்நடைகள் மற்றும் அவற்றின் வாரிசுகளை பாதுகாக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது காரணம் பசுக்கள் இந்துக்களின் வழிபாட்டிற்குரிய விலங்கு என்பதால் மட்டுமல்ல அவை இந்திய விவசாயத்தின் பால் உற்பத்தியில் முதுகெலும்பாக இருப்பதுதான் இன்றும் வறுமையில் இருக்கும் பல கோடி இந்திய மக்களின் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தாக பயன்படுத்தப்படுவது பசுவின் பால் மட்டுமே இந்திய மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா போன்ற மாநிலங்கள் பசுவதை தடை செய்துள்ளது கியூபாவிலும் கூட இந்த தடை சட்டம் அமலில் உள்ளது இதற்கும் மேலாக இஸ்லாமியர் அல்லாதவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து ஈரானிலும் பசுவதை தடை சட்டம் உள்ளது ஆனால் நம் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக எதனையும் செய்ய தயங்குவதில்லை சுதந்திரத்திற்கு பிறகு காந்தியும் நேருவும் இந்தியாவில் பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்தலாமா என சிந்திக்கும்போது அவ்வாறு அமல்படுத்த முடியாதபடி வெள்ளையன் ராபர்ட் கிளைம் இந்திய முஸ்லிம்களை மாட்டு இறைச்சியை உண்பவர்களாக மாற்றிவிட்டான் இந்தியாவில் இங்கிலாந்து ஆட்சியை நிறுவ பெரும் முயற்சியை மேற்கொண்ட ராபர்ட் கிளைவ் இரண்டு முறை வங்காள கவர்னராக இருந்தபோது இந்தியாவில் செல்வ வளத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான் அதன் மூல காரணம் என்னவென ஆராய்ந்த போது முதுகெலும்பாக தெரிந்தது பசுக்கள் இங்கே இருந்த மக்களை காட்டிலும் பசுக்கள் அதிகமாக இருந்தன குடும்பத்தின் உறுப்பினராக மக்கள் பசுக்களை கருதினர் முதலில் ராபர்ட் கிளைவ் இந்தியாவில் கை வைத்தது இரண்டு விஷயங்களில் ஒன்று குறுகுல கல்வி தாழ்ந்தது என்ற எண்ணத்தை மக்களிடையே ஏற்படுத்தியது மற்றொன்று பசுவதை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் கொல்கத்தாவில் பசுவதை கூடத்தை முதலில் தொடங்கினான் ராபர்ட் கிளைவ் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பசுக்கள் அங்கு கொல்லப்படும் வதைக்கூடம் அது மிக குறுகிய காலத்திலேயே கிளைவின் எண்ணம் ஈடேறியது பசுவதை மூலம் இந்திய விவசாயத்தில் செயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டது இந்துக்கள் இந்த காரியத்தை செய்ய துணிய மாட்டார்கள் என்பதை அறிந்த ராபர்ட் கிளேவ் இஸ்லாமியர்களை இதில் ஈடுபடுத்தி அவர்கள் தங்கள் மத ரீதியாக மாட்டு இறைச்சி உண்பதை மத உரிமை என்ற தோற்றத்தை உருவாக்கி பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் இந்து மற்றும் முஸ்லிம்களை மத ரீதியாக பிரித்து தன் எண்ணத்தை நிறைவேற்றிவிட்டார் அந்த காலத்தில் நம்மிடம் எழுபது வகை பசு இருந்தது இன்று இருப்பது முப்பத்தி மூன்று வகை மட்டுமே அவற்றிலும் பல அழிவின் விளிம்பில் உள்ளது வருந்தத்தக்கது ஆக வெள்ளைக்காரன் ராபர்ட் கிளைவ் செய்த சூழ்ச்சியை இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி உண்பதற்கு தள்ளப்பட்டதும் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மாட்டிறைச்சி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி